தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு முக்கியமான அசைன்மெண்ட் ஒன்றை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்திருப்பதா தகவல்கள் வருகின்றன. தமிழ்நாட்டில் கொரோனா லாக்டவுன் காரணமாக பொருளாதாரம் பெரிய அளவில் சரிந்துள்ளது. ஒரு பக்கம் முன்னாள் அரசின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக அரசு பெரிய அளவில் இழப்புகளையும் சந்தித்துள்ளன. மறுபக்கம் லாக்டவுன் காரணமாகவும் அரசின் வருமானம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. இதனால் புதிதாக பதவியேற்று இருக்கும் திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு வருகின்றன. அரசுக்கான வருமானத்தையும் எப்படியாவது பெருக்க வேண்டும் என்கிற திட்டத்திலும் திமுக அரசு உள்ளன. தமிழ்நாட்டின் வருமானத்தை சுற்றுலாத்துறை மூலம் பெருக்க வேண்டும் என்கிற திட்டத்தில் அரசு இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வந்தன. உள்நாட்டு சுற்றுலாவில் தமிழ்நாடு மீண்டும் முதலிடம் பிடிக்கும் திட்டத்தில் இருப்பதாகவும், சுற்றுலா மூலம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மீட்கும் திட்டத்தில் இருப்பதாகவும் நிறைய செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டு கோவில்களை அரசு குறிவைத்துள்ளது. தமிழ்நாட்டு கோவில் வருமானம் மூலம் பொருளாதாரத்தை பெரிய அளவில் மீட்டி எடுக்கும் திட்டத்திலும் அரசு இருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள் பல உள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டிய கோவில்கள், அழகிய குளம் கொண்ட கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள், எழில் கொஞ்சம் மலை கோவில்கள் என அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 100 கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களை மொத்தமாக புதுப்பித்து மக்களை இங்கே அதிகம் வரவைக்கும் திட்டத்தில் அரசு உள்ளது. இதற்கான ஸ்பெஷல் அசைன்மெண்ட் ஒன்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மூலம் வழங்கப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. அதன்படி இப்போது அமைச்சர் சேகர் பாபு தமிழ்நாடு முழுக்க உள்ள பெரிய கோவில்களை புதுப்பிக்கும் பணியில் இறங்கியுள்ளார். ஏற்கனவே பழனியில் இருப்பது போல மேலும் 6 மலைக்கோவில்களுக்கு ரோப்கார் அமைக்கப்போவதாக அமைச்சர் சேகர் பாபு கூறியிருந்தார். அதேபோல திருச்செந்தூர் கோவிலை புதுப்பித்து அதை திருப்பதி கோவிலுக்கு இணையாக மாற்றுவோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கான பணிகளை அமைச்சர் நேரில் பார்வையிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோக இன்னொரு பக்கம் திருவண்ணாமலை கோவிலை புதுப்பிக்கும் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டு உள்ளன. முக்கியமான பெரிய கோவில்களான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பெரிய கோவில், பழனி முருகன் கோவில், திருச்செந்தூர், திருவண்ணாமலை, மருதமலை ஆகிய கோவில்களில் புதுப்பிப்பு பணிகளை செய்து மேலும் பல வசதிகளை ஏற்படுத்த உள்ளனர். வரும் நாட்களில் கோவில்கள் மூலம் வருமானத்தை அதிகரிப்பதும், கோவில் நிலங்கள் சொத்துக்கள் மூலம் வருமானத்தை உயர்த்தவும் அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை வளர்க்க குறைந்த வழிகளே உள்ளன. அதில் கோவில் மூலமான வருமானம் பெரிய அளவில் உதவும் என்கிறார்கள். நிதிநிலையை அதிகரிப்பதில் கோவில் வருமானம் முக்கிய பங்கு வகிக்கப் போவதாகவும் கூறப்பட்டுள்ளது.